KDH Holidays in Adiradi Sutula offer Verum ₹13,500 Rubail Nangi Ravu Aindu Pagal Konda Andaman Sutula Mun Padivu Saiya Kadesinal November 25 Todarbukku 8220834861 Nuraiva Kattanam Thani Melum Vivarangalukku Description ai Paarkavum ஒற்றை தலைமை வேணும் அப்பதான் அதிமுக நல்லா இருக்குன்ற வார்த்தைகள் எங்க பிரயோகங்கள் இப்ப நடந்துட்டு இருக்கதா ஒரு தகவல் வருது சார். லெவல்ல நீங்க சொன்னாலும் கூட ஜெயக்குமார் வெளியே வந்து ஒன்றும் நடக்கல அப்படி எல்லாமே ஸ்டேட்டஸ் கோ போச்சுன்னு பேட்டி கொடுப்பாரு. நான் எத்தனை நாளைக்கு இப்படி ஓடும் சார் இந்த மாதிரி பெரிய சரிவில் இருக்கிற அதிமுகவுக்கு இப்ப சசிகலா ஒரு ரோல்ல அதிமுகன்னு அவங்க பயன்படுத்திக்கிட்டு அதிமுகவை பயன்படுத்திட்டு போயிட்டு இருக்காங்கன்னா ஒரு தொண்டர்கள் கூட்டம் சசிகலா பக்கமும் போகும்ல அது வந்து பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும்ல அதை பத்தி எப்படி பேசாம இருப்பாங்க? அதான் மாதேஷ் உங்ககிட்ட கேட்கறேன். எப்படி பாதிப்பு ஏற்படுத்தும் மாதேஷ்? டெல்லி தரப்பு வந்து எனக்கு தெரிஞ்ச தகவல் படி இபிஎஸ் ஓபிஎஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் போட சொல்றாங்க. ஏன்னா இபிஎஸ் வந்து 5 பார்லிமெண்ட்ல லீட் காட்டியிருக்கிறாரு. ஓபிஎஸ் வந்து தேனியில ஓரளவு நல்ல வாக்கு பலத்தை காட்டியிருக்கிறாரு. ஸோ சவுத்துலேயும் வெஸ்ட்லேயும் கொஞ்சம் சீட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு பக்கம் செல்லூர் ராஜினுடைய வார்த்தைகள் அவர் பேசும்போது முன்னாள் அமைச்சர் அவருடைய வார்த்தைகளில் சசிகலா மேலே ஒரு சாஃப்ட் டோன் தெரியுது. ஆர்பி உதயகுமார் கொஞ்சம் சசிகலா பக்கம் திரும்புற மாதிரி தெரியுது. அன்வர் ராஜா ஓப்பனாகவே சொல்கிறார் அந்த அம்மா வந்தால் தான் அதிமுக நல்லா இருக்குன்றாரு. இதெல்லாம் எந்த கணக்கில் வைக்க போறீங்க? புரட்சி தலைவி அணியும் புரட்சி தலைவி அம்மா அணியும் ஒன்னா சேர்ந்து தான் ரெட்டையில் கிடைச்சாச்சு. இப்போ குட்டையோ நொட்டையோ சுருசோ பெருசோ தோல்வியோ வெற்றியோ வீழ்ச்சியோ தாழ்ச்சியோ ரெட்டையில் இருக்கக்கூடிய இபிஎஸ் ஓபிஎஸ் தான் அண்ணாதிமுக. களத்தில் அமமுகன்னு ஒரு கட்சியை தினகரன் தொடங்கிட்டாரு. அவருக்கு தான் அதிருப்தி எதிர்ப்பு இருக்கு. ஆனால் சசிகலாவுக்கு இல்லை அப்படின்னு ஓபிஎஸ் இபிஎஸ் தரப்பு நினைக்கிறதாகவும் விரைவில் சசிகலா அதிமுகவுக்கு போய் அவைத்தலைவர் மாதிரி ஒரு போஸ்டிங் அவங்களுக்கு கொடுக்க போறதா சொல்றாங்க. அதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. ஏன்னா இபிஎஸ் அப்படி நினைக்கிற மாதிரி தெரியல. இபிஎஸ் நினைக்கல, ஓபிஎஸ் விரும்புறாரு. அதில் ரெண்டும் சேர்ந்து தான் நாங்கள் முடிவெடுக்க முடியும். முரண்பாடுகளின் மொத்த உருவமும் அதிமுக தெரியுது அப்படின்ற போது அதுக்கான ஒற்றை தலைமைன்றது ஒன்று எதிர்பார்க்குறாங்க. அது நடக்குமா நடக்காதா? இல்லை கற்பனையில் எழுதலாம். மாதேஷ் ஆசைப்பட்டு ஒற்றை தலைமைன்னு சொல்லிக்கலாம் சார். என்ன நான் தான் மொத்த கற்பனை எழுதுகிற மாதிரி அதிமுகவில் கலைபரம் நடக்கட்டும்னு நான் நினைக்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க. எல்லாரும் பேசுறதை நான் கேள்வியாக அதான் எல்லாரையும் சேர்த்தான் சொல்கிறேன் மாதேஷ். அமமுகவை கலைக்க சொல்லி சசிகலா சொல்லியிருக்கிறதா ஒரு தகவல் வருது வெளியே. அதே போல் தினகரன் ஆட்கள் யாரும் சசிகலாவோடு பயணிக்க வேண்டாம், அவங்க ஏதாவது வெள்ள நிவாரண பணிகளில் ஈடுபடும் போது பயணிக்க வேண்டாம்னு தினகரன் ரூல்ஸ் போட்டதா சொல்கிறாங்க. அவங்க அவங்க பிடிமானத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க. ரெட்டையில் கேள்விப்படக்கூடிய உரிமையை விட்டு கொடுக்க மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க, கொடுக்கவே மாட்டாங்க. ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கொடிபறக்கது நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களோடு இணைவதில் மிக்க மகிழ்ச்சி. பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி சார். வணக்கம் மதேஷ். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் மதேஷ். எஸ், அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் வந்து அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடந்துட்டு இருக்கு சார். சில தகவல்கள்லாம் நமக்கும் கிடைச்சிருக்குது, உள்ள என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. எதற்காக இந்த கூட்டம்னு நீங்கள் பார்க்குறீங்க? முதல்ல அதை சொல்லுங்கள், அதுக்கப்புறம் என்ன நடந்துட்டுருக்குன்றதை நான் கேள்வியாக வைக்கிறேன். நான் பார்த்த வரைக்கும் ஒரு விஷுவல் பார்த்தேன். ஓபிஎஸும் இபிஎஸ் இருவரும் உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு நடுவில் ஒரு கேப்பு, பெரிய கேப்பு, அங்கே ஒரு பெரிய இன்னொரு சேரே போடலாம் போல் அந்த கேப் இருக்குது. இது வந்து ஒரு சமூக இடைவெளின்னு பார்க்க முடியுமா, இல்லை அவங்களுக்குள்ள ஒரு டிஸ்டன்ஸ் தான் இருக்குதுன்னு பார்க்க முடியுமா? டிஸ்டன்ஸ் கண்டிப்பாக இருக்குது. அதாவது நான் ஏற்கனவே பலமுறை சொன்னது மாதிரி, யுனைடெட் தே மே வின், டிவைடட் தே வில் ஃபால். சேர்ந்திருந்தால் ஒரு வேளையில் அவங்க ஜெயிக்கலாம், உறுதி கிடையாது. பிரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக அவங்க தோற்று போவாங்க, ரெண்டு பேருக்கும் நஷ்டங்கிறது தான் நான் பலமுறை சொல்லியிருக்கேன். ரெண்டு பேரும் ப்ரூடண்டான பொலிட்டிஷியன், ரொம்ப பெரிய ரிபல் சரண் சிங் மாதிரி, பங்காரப்பா மாதிரி, எம்ஜிஆர் மாதிரியெல்லாம் பெரிய ரிபல், அண்ணன் வைகோ மாதிரியெல்லாம் பெரிய ரிபல் கேரக்டர், போர்க்குணம் கொண்ட கேரக்டர் அதெல்லாம் கிடையாது. ரெண்டு பேருமே அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி ஒட்டி அடுத்து அப்படி ஒரு மெதுவாக மேம்போக்காக போகக்கூடிய ஒரு தன்மை கொண்டவங்க தான். ஸோ அவங்க யாருமே வந்து விபரீதமான முடிவுகள்லாம் எடுத்து டிவைட் ஆகி போகிறதுக்குள்ள வாய்ப்புகள் வந்து குறைவு. ஏன்னா அந்த மாதிரி கேரக்டரில் அவங்க வளரலை. அதிமுகவில் அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் வந்து திருநாவுக்கரசு அண்ணனுக்கு இருந்து ஜெயலலிதா கிட்ட அவர் மோதினார், அது நமக்கு தெரியும். அந்த இது என்றாலும் அவரோட திறமையிலையும் அவரோட மக்கள் செல்வாக்குலையும் அவர் அரசியலில் களத்தில் தாக்கு பிடிக்கிறார். அதே அதுக்கடுத்தபடியாக சசிகலா குடும்பத்துக்கு அந்த திறமை இருந்தது. நடராஜன், திவாகரன், தினகரன், சசிகலா எல்லாத்துக்குமே அந்த திறமை இருந்தது. அந்த திறமையில் அவங்க மோதனதாட்டு ஜெயலலிதா கருதி ஒரு பிரச்சனை நடந்தது. அது பிறகு ஜெயலலிதா காம்ப்ரமைஸு பண்ணிக்கிட்டாங்க. இப்போ அவங்களும் அதிமுகவுக்கு வெளியே இருக்கிறாங்க. அதாவது
இனிஷியேட் எடுத்து தன்முனைப்போட ஒரு அரசியல் செயல்பாடுகளில் ஈடுபடுறதுக்கு ஆர்கனைஸ் பண்ணி ஒரு மூவ்ஸை கேரி ஆன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி படைத்த சசிகலா குடும்பமும் வெளியே இருக்குது. அதிமுகவில் மூவ்ஸை பண்ணின அண்ணன் திருநாவுக்கரசும் திருச்சியில் உள்ள காங்கிரஸ் எம்பியாட்டு இருக்கிறார். ஸோ இவங்க யாருமே வந்து எந்த ஒரு அரசியல் மூவையும் பண்ணிட மாட்டாங்க. ஓடுற வெள்ளத்தில் அப்படி போகக்கூடியவங்க தான், ஸ்டேட்டஸ் கோயிஸ்ட் தான். அவங்க வந்து எதிர்நீச்சல் அடிக்கிறதுக்கோ ரிபல்லிங் பண்ணதுக்கோ எதுவும் இல்லை. நீங்கள் கேட்கலாம், அப்படின்னா நீங்கள் வந்து தர்மயுத்தம் பண்ணாருன்னு ஒரு கேள்வியை கேட்கலாம். தர்மயுத்தம் கம்பல்சன், எதுவும் இல்லாத ஒரு இடத்துல ஏதாவது கிடைக்காதான்னு ஒன்றுமே இல்லாத ஒரு சூழ்நிலையில் ஒதுக்கப்பட்ட ஓரங்கட்டப்பட்ட நிலைமையில ஒரு தர்மயுத்தம் பண்ணாரே தான். ஆனால் அதை தாண்டி வந்துட்டோம் சார், தர்மயுத்தத்தை தாண்டி இப்போ ஒரு யுத்தம் நடந்துனுக்குது. இந்த யுத்தம், இந்த கேப்பு எவ்வளோ நாள் இது வந்து இப்படியே பயணிக்க போகுது? இது அப்படியே ஜவு மாதிரி இழுத்துட்டே போகுன்ற வார்த்தையை தான் பயன்படுத்த போகிறீங்களா? இப்போ வந்து ஒரு கூட்டம் நடக்குது உள்ளே, 78 மாவட்ட செயலாளர்கள் பங்கேற்கிறாங்கன்னா அதில் 65-66 பேர் வந்து எம்எல்ஏவே இன்றைக்கி இருக்கிறவங்க, அவங்க மாவட்ட செயலாளர்கள். அப்படி இருக்கும்போது இதில் பாதி ஓபிஎஸ் பக்கம் பாதி இபிஎஸ் பக்கம் அப்படி தான் இப்போ கண்டினியூ ஆகிட்டுருக்கோம். இதே தான் அதிமுகவில் ரன் ஆகும்னு நினைக்கிறீங்களா? என்ன பாதி இபிஎஸ் பாதி ஓபிஎஸ்ங்கிறது நியாயம் இல்லை. பெரும்பான்மை இபிஎஸ் ஒரு சிறு பகுதி ஓபிஎஸ் பக்கம்னு இருக்கிறாங்க. இபிஎஸ் பக்கம் இருக்கக்கூடிய பெரும்பாலுமான மாவட்ட செயலாளர்களே ஓபிஎஸ்ஸை கலத்தி விட்டுருங்கிற எண்ணத்தில் இல்லை. ஏன்னா ஒரு வேளையில் ஓபிஎஸ்ஸை கலத்தி விடணும்னு நினைக்கிறாங்களா? இல்லை 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 ஒரு முடியாது இல்லை. அவர் தானே ஒருங்கிணைப்பாளர் கட்சிக்கு. அவங்க ஸ்ட்ரக்சர் படி பார்த்தா பைலாவே மாறி இருக்குன்னு பார்த்தா கூட கட்சிக்கு தலைவரே இப்போ ஓபிஎஸ் தான். முடியாது முடியாது, முடிஞ்சா அதை கலத்தி விடக்கூடிய முயற்சி எடுத்தாங்கன்னா ரெட்டலை போயிருங்கிற அச்சம் எல்லாத்துக்குமே இருக்குது. ரெட்டலை வந்து விட்டுறக்கூடாது, சிம்பிளில் நம்ம நிற்கணும், சிம்பிள் தான் பார்ட்டிங்கிற அளவுக்கு அவங்க பண்ணுறாங்கும் போது அந்த பெரும்பான்மை மாவட்ட செயலாளர்களும் எம்எல்ஏக்களும் இபிஎஸ் பக்கம் இருந்தாலும் அவங்க ஓபிஎஸ்ஸை கலத்தி விடுறதுக்கு விரும்பலை. இந்த ஸ்டேட்டஸ் கோ அரேஞ்ச்மெண்ட் கண்டினியூவாக தான் அவங்க விரும்புகிறாங்க. இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் எதற்காக இப்போ நடத்தப்படுறதா பார்க்குறீங்க? நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் வருது, அதற்காக கட்சிக்குள்ளே சில குழப்பங்கள் இருக்கிறது எல்லாம் சரி செய்யணும்னு நினைக்கிறாங்களா? செயற்குழு பொதுக்குழு கூடி 2 வருஷம் ஆகிப்போச்சு, 2 வருஷமாக செயற்குழு பொதுக்குழுவே கூடாமல் இருக்குது. இதெல்லாம் அங்கே பேசப்படுமா இல்லை என்ன நடக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பெருசாக எதுவும் பேச மாட்டாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டேட்டஸ் கோயிஸ்ட்டு இபிஎஸ்சியும் ஓபிஎஸ்சியும் பயக்க விரும்ப மாட்டாங்க. அப்படி ஒருத்தர் வந்து இவர் நம்மளை பயக்கிறாருன்னு ஒருத்தர் மேலே ஒருத்தர் வன்மம் வச்சுட்டார்னா ரிட்டைலையில் அவருக்குன்னா நான் கழுத்து போட மாட்டேன்ருவார் ஒருத்தர். அப்போ ரெண்டு பேருமே அட்ஜஸ்ட் பண்ணி ரெண்டு பேருமே புகழ்ந்து ஒருத்தருக்கு 3 பாராட்டுன்னா ஒருத்தருக்கு 2 பாராட்டு பண்ணி ரெண்டு பேருமே அப்படி குட் ஹியூமரில் வச்சுக்கிட்டு ரெண்டு பேருமே திருப்திப்படுத்தக்கூடிய அளவுக்கு தான் மற்றவங்க பேசுவாங்க. பட் பன்னீருக்கு தெரியும் அவங்க யார் பக்கம் இருந்து என்ன பேசுகிறாங்கன்னு தெரியும். தன்னையும் பேசுகிறாங்கன்னா கூட தன் பக்கம் இல்லாதவங்கள்லாம் பேசுவாங்கங்கிறதும் தெரியும். காரணம் அந்த அதாரிட்டிங்கிறது வந்து அதிமுகவில் ரெண்டு பேருக்கு ஆகிப்போச்சு. முன்னம் மக்கள் தலைவர் எம்ஜிஆர்கிட்ட மட்டும் இருந்தது, அப்புறம் புரட்சி தலைவி அம்மையார் ஜெயலலிதாகிட்ட மட்டும் இருந்தது. இப்போ வந்து இபிஎஸ் ஓபிஎஸ் ரெண்டு வரையும் இருக்கனால அந்த 2ஆம் கட்டத்தில் இருக்கவங்க ரெண்டு வரையுமே விட்டு கொடுக்காமல் மருது பாண்டியர்கள், இரட்டை குலை துப்பாக்கி இந்த மாதிரிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி அவங்க ரெண்டு வரையும் புகழக்கூடிய ஒரு தன்மை தான். ஆனால் அப்படி புகழப்படலைன்ற தகவல் வருது சார். இரு தரப்பிலையுமே வாதங்கள், இங்கு ஒரு ஒற்றை தலைமை வேணும்னு ஒரு கோஷம் எழுப்புறதாகவும் அதே போல் குற்றச்சாட்டை மாறி மாறி சொல்லிக்கிறதாகவும், உங்களால் தான் இப்படி ஆச்சு, உங்களால் தான் இப்படி ஆச்சு, கட்சி இந்த நிலைமையில் இருக்கின்ற கோஷங்கள்லாம் அங்கே உள்ளே எழுறதாகவும், ஒற்றை தலைமை வேணும் அப்போ தான் அதிமுக நல்லா இருக்குன்ற வார்த்தைகள் எங்கள் பிரயோகங்கள் இப்போ நடந்துட்டு இருக்கிறதா ஒரு தகவல் வருது சார். ஓகே, ஒரு லெவலில் நீங்கள் சொன்னாலும் கூட ஜெயக்குமார் வெளியே வந்து ஒன்றும் நடக்கலை அப்படி எல்லாமே ஸ்டேட்டஸ் கோ போச்சுன்னு பேட்டி கொடுப்பார் நான் நம்புகிறேன். நாளைக்கு இப்படி ஓடும் சார், இந்த மாதிரி ஓடுறது வர ஓடும் மாதேஷ். ஏன்னா அவங்க வந்து உடஞ்சி போனால் ஒன்றுமே இல்லாமல் போயிடும்னு நினைக்கிறாங்க மாதேஷ். சரி, நான் இதுதான் நான் சொல்லிட்டுருக்கேன். எனக்கு என்ன இருக்குது, நான் சொல்கிறது இதுவரை கரெக்டாக இருக்குது. காரணமே அதுதான், ஒரு பிரச்சனை வந்து ரெட்டையில் உடஞ்சி போச்சுன்னா யாருக்குமே லாபம் இல்லை. ரெட்டையில் வச்சு ஸ்டாலினை எதிர்கொள்ள முடியல. அப்போ ரெட்டையில் இல்லாமல் உடஞ்சி போச்சுன்னா யாருக்குமே லாபம் இல்லைன்னு நினைக்கிறாங்க. நீங்கள் ஒன்று பாருங்கள், நீங்கள் இவங்க ஒன்றா சேரும்போது அண்ணே நீங்கள் தான் அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டீங்க, உங்களை தான் அம்மா சீஃப் மினிஸ்டர் அடையாளம் காட்டினாங்க, நீங்களே ஒற்றை தலைமையாக இருங்கன்னு இபிஎஸ் சொல்லியிருக்கலாம் இல்லையா? சரி, அல்லது இவர் வந்து அண்ணே நான் தப்பு பண்ணிட்டேன், ராஜினாமா பண்ணிட்டேன், நீங்கள் தானே கரெக்டாக கொண்டு போனீங்க, அதனால் நான் ராடிக்கல் சன் மாதிரி ஆயிட்டம்ண்ணே, நான் உங்கள் தலைமையை ஏற்றுக்கிட்றேன்னே, நீங்கள் ஒற்றை தலைமையாக இருங்கன்னு ஓபிஎஸ் சொல்லியிருக்கலாம் இல்லையா? அப்போ ரெண்டு பேருமே அதை சொல்லாத போது ரெண்டு பேருக்குமே தலைமைக்கு ஆசை இருக்குது. ரெண்டு பேருக்கு ஆசை இருக்கும்போது வந்து என்ன செய்ய முடியும்? வைஸ் டிஷன் வந்து ரெட்டை தலைமை தானே ஒரு புத்திசாலித்தனமான ஒரு தீர்ப்பாக இருக்க முடியும். இந்த இடத்துல சசிகலாவை பற்றி பேசப்படுமா சார், வாய்ப்பு இருக்கா? சசிகலாவை பற்றி பேசுறதுக்கான வாய்ப்புகள் குறைவு, வாய்ப்பு இருக்கணுமே. அங்கே ஒன்றும் பேசி ஒன்றும் ஆகப்படுறதில்லை. அதிமுக கொடியை பயன்படுத்துகிறாங்க, நான் தான் பொதுச் செயலாளர்னு மக்களுக்கு வெள்ள நிவாரண பணிகள் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க சசிகலா.
அதை அதை ஓயாமல் செஞ்சுட்டே இருக்காங்க. கண்டினியூவாக சசிகலா கண்டிப்பாக செய்வாங்க. நான் பொங்கலுக்கு தீபாவளிக்கு வாழ்த்துருக்கான்னு சொல்லும்போது பொங்கலுக்கு வாழ்த்துருப்பாங்கன்னு சொன்னேன். சரி, கண்டிப்பாக கண்டினியூவாக அவங்க செய்ய தான் செய்வாங்க. தீபாவளி பொங்கல் வாழ்த்துலாம் ஒரு புறம் இருக்கட்டும் சார். அவங்க தான் அதிமுக பொதுச் செயலாளர்னு லெட்டர் பேட் வருது. தினந்தோறும் அவங்க வந்து மக்களை போய் சந்திக்கிறாங்க, வெள்ள நிவாரணப் பொருட்கள் எல்லாம் கொடுக்குறாங்க, அதெல்லாம் செஞ்சுருக்காங்க, நிவாரணப் பணிகள் எல்லாம் ஈடுபடுறாங்க. நான் தான் அதிமுகன்னு சொல்கிறாங்க, அது நிவாரணப் பணி பண்ணுறாங்க, மக்கள் பிரச்சனையில் அறிக்கை விடுறாங்க. அதெல்லாம் வரவேற்கிறேன், பாராட்டுறேன். அது அரசியல் களத்தில் மக்கள் நலனுக்காக வரக்கூடிய யாராக இருந்தாலும் நம்ம வந்து அதை பாராட்ட தான் செய்யணும். சசிகலா அந்த விஷயத்தில் நான் வரவேற்று மகிழ்ந்து பாராட்டுறேன். ஒரு குடிசைகளெல்லாம் போய் அந்த அந்த அம்மையார்கிட்ட இருக்கிறதும் அவங்க நெகிழ்ந்து போயிருக்கிறாங்க. அந்த அம்மையார் வீட்டுக்காரரும் வந்து ரொம்ப நெகிழ்ந்து சசிகலா அம்மையார் வந்ததில் ரொம்ப மகிழ்ந்து அவர்களுடைய காட்சிகளை நான் பார்த்தேன். அதெல்லாம் நம்ம வரவேற்கிறோம். ஏழைகளின் கண்ணீரை சசிகலா தொடச்சா வந்து நம்ம மனமும் வந்து அதை பாராட்ட தான் செய்வோம். அது ஒரு நல்ல முயற்சி தான். ஏற்கனவே அதிமுகன்னு போகிறாங்க அந்த இடத்துல, அப்போ இதை பற்றி பேசுவாங்கல்ல கண்டிப்பாக அதிமுக அலுவலகத்தில். நிச்சயமாக அதிமுகன்னு அவங்க போகிறத இவங்களால் தடுக்க முடியல. கம்ப்ளைண்ட் கொடுத்து அதுக்கு ஒன்றும் இல்லை. கம்ப்ளைண்ட் கொடுத்து அரசு அந்த நடவடிக்கை எடுக்கலைன்னா கோர்ட்டுக்கு போகணும். கோர்ட்டுக்கு போனாலும் ஒன்றும் ஆகாது. ஏன்னா கோர்ட்டில் ஒரு சிவில் கேஸ் பெண்டிங்கில் இருக்குது. அதை மையமாக வச்சு அவங்க கிளைம் பண்ணுறாங்க. அதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குங்கிறத நான் பலமுறை சொல்லியிருக்கேன். இயல்பாக பெரிய சரிவில் இருக்கிற அதிமுகவுக்கு இப்போ சசிகலா ஒரு ரோலில் அதிமுகன்னு அவங்க பயன்படுத்திக்கிட்டு அதிமுகவை பயன்படுத்திக்கிட்டு போயிட்டு இருக்காங்கன்னா ஒரு தொண்டர்கள் கூட்டம் சசிகலா பக்கமும் போகும்ல, அது வந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும்ல. அதை பற்றி எப்படி பேசாமல் இருப்பாங்க? இதான் மாதேஷ் உங்கள்கிட்ட கேட்குறேன், எப்படி பாதிப்பை ஏற்படுத்தும் மாதேஷ்? சசிகலா அம்மையார் களத்துக்குள்ளே நின்று ஒரு 10% ஓட்டை எடுத்துட்டாருன்னா அதிமுக ஓட்டு ஒரு 7% பாதிக்கும்னு நம்ம சொல்லலாம். மாதேஷ் அந்த அம்மையார் களத்துக்குள்ளே இல்லாதவரை இப்படி பேசிகிட்டு இருக்கும் பேசிகிட்டு இருக்கிறதும் செயல்படுறதும் எடப்பாடிக்கு ஒரு எரிச்சலை கொடுக்குமே தவிர, பன்னீருக்கு ஒரு மகிழ்ச்சியை உள்ளுக்குள்ளே கொடுக்குமே தவிர என்ன பாதிப்பு மாதேஷ் ஏற்பட்டு? ஒரு அதிருப்தி இருக்கா இல்லையா சார் இந்த விஷயம் தொண்டர்களுக்கு, அதிமுக தொண்டர்களுக்கு சசிகலாவினுடைய இந்த செயல்பாடு, அதே போல் இவங்க அதை பற்றியே கண்டுக்காமல் அவங்க அதிமுகவை பயன்படுத்திட்டே போட்டுன்னு ஓபிஎஸ்சி யூபிஎஸ்சி இப்படி வந்து அவங்க ஒரு ரூட்டில் போகிறது வந்து அதிமுக தொண்டர்களுக்கு ஒரு மனக்குமரலையும் ஒரு அதிருப்தியும் ஏற்படுத்தியிருக்கா இல்லையா? அதான் மாதேஷ் நான் கேட்குறேன், அந்த மனக்குமரலையும் அதிருப்தியும் என்ன அளவுக்குள்ள நீங்கள் பார்ப்பீங்கன்னு கே, நாளைக்கு ஓட்டு போட போகிறாங்க, எதிர்ப்பு தெரிவிக்க போகிறாங்க, ஒரு போராட்ட காலத்துக்கு வருவாங்க, இல்லை அதிமுகவுக்கு எதிராக நிற்க போகிறாங்க ஓபிஎஸ்சி யூபிஎஸ்சி அதுக்காக தான் பண்ணுறாங்க. நம்ம எப்படி மாதேஷ் சொல்ல முடியும்? சசிகலா அம்மையார் ஒரு சக்தியாக நிரூபிக்காத வரை அவங்களுக்காக தான் அதிருப்தி அடைஞ்சாங்க, அவங்களால தான் தோத்து நம்ம எப்படி நம்ம அதை வரையறுத்து சொல்ல முடியும்? அதை தான் நான் திரும்ப திரும்ப நானே சொல்கிறேன். 2021 சசிகலா அம்மையார் வந்து ஒரு பெரிய டால் லீடராட்டு ஒரு 10-15% ஓட்டு வரக்கூடிய அளவுக்கு தினகரன் அவங்க முன்னிறுத்தி வரலாம், வர்றதுக்கான வாய்ப்பு இருந்தது. அவங்கள ஏமாற்றிட்டாங்க, கூட இருக்கவங்களும் மற்றவங்களும் அவங்கள்ட்ட ஏதோ பொய்யான தகவலோட சொல்லி ஏமாற்றிட்டாங்க. என்ன சொல்லியிருக்கலாம், அது எலெக்ஷன் முடிஞ்சது நீங்கள் தான் அதிமுகங்க, உங்கள் தலைமையில் அதிமுக வந்துருங்க மாதிரி ஒரு பொய்களை சொல்லியிருப்பாங்க. அந்த அம்மையார் அதை நம்பி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் 6 ஆகுது, அதிமுகவுக்குள்ள அவங்களை என்டர் பண்ணவே விடலை. அப்போ நாம் சொன்னதுதானே, விடமாட்டாங்க பிடிச்சிட்டாங்கங்கிறதுல அந்த அம்மா நாம் சொன்னதில் வந்து அலர்ட் ஆகலை. அவங்க வந்து அலர்ட்னஸ் இல்லாமல் அதில் ஏமாந்துட்டதாக தான் நான் சசிகலா அம்மையாரை பார்க்குறேன். ஏன்னா நான் அன்றைக்கும் சொல்கிறேன் இன்றைக்கும் சொல்கிறேன், அவங்க ஸ்டேச்சர் பெருசு இல்லை. ஏமாந்துட்டு தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் சசிகலா தரப்புக்கு வந்து ஒரு ஒரு மெசேஜ் கொடுத்ததாகவும், அதாவது நீங்கள் வந்து தேர்தல் வரைக்கும் தேர்தல் முடிகிற வரைக்கும் அமைதியாக இருங்க, அதற்கு பிறகு ஒரு ரிசல்ட்டுக்கு பிறகு ஒரு முடிவு பண்ணலான்ட்டு, இப்போ ரிசல்ட்டுக்கு பிறகு எதுவுமே நடக்கலைன்னு இப்போ டெல்லி தரப்பை அணுகியிருக்கிறதாகவும் அதற்கான முயற்சிகள் நடந்திருக்காங்க, சீக்கிரமாக அவங்க அதிமுகவில் வந்துருவாங்கன்ற ஒரு தகவல். அப்போ 6 ஏமாற்றிட்டாங்கிறது உண்மை தானே? நீங்கள் சொல்கிறது உண்மையாக இருந்ததுன்னா 6 ஏமாற்றப்பட்டு இருக்காங்கிற உண்மை தானே? இல்லை, ஒரு ஒரு கூட்டம் சசிகலா பக்கம் வரும்னு அந்த தரப்பு கூட ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கலாம், சசிகலாவே கூட எதிர்பார்த்துருக்கலாம். இப்போ சசிகலா அதிமுகவிற்குள்ளே போகிறதுக்கான முயற்சிகளை எடுத்துட்டு இருக்கிறதா ஒரு சொல்கிறாங்கல்ல எல்லாருமே. எப்படி அதற்கான வேலையை டெல்லி தரப்பு ஒரு ஒரு சில வேலைகள் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்றாங்க. அப்படி டெல்லி தரப்பு செய்தா உங்களுக்கு தகவல் வந்திருக்கு, என் தம்பி லட்சுமணனுக்கு தகவல் வந்திருக்கோம், சரி சாமணனுக்கு வந்திருக்கா என்னவான்னு தெரியல. இப்படி கொஞ்சம் பேருக்கு தகவல் வரும், எனக்கு அந்த மாதிரி இதுவரை தகவல் வரலை. எனக்கு வந்து தகவலை நான் இப்போ ஷேர் பண்ணதுக்கு நான் விரும்பலை. ஏன்னா ஃபீஸ் என்ன போதுங்கிற அளவுக்கு இருக்கிறோம் நம்ம. டெல்லி தரப்பு வந்து எனக்கு தெரிஞ்ச தகவல் படி இபிஎஸ் ஓபிஎஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் போக சொல்கிறாங்க. ஏன்னா இபிஎஸ் வந்து 5 பார்லிமெண்ட்டில் லீட் காட்டியிருக்கிறாரு, ஓபிஎஸ் வந்து தேனியில் ஓரளவு நல்ல வாக்கு பலத்தை காட்டியிருக்கிறாரு. ஸோ சவுத்துலேயும் வெஸ்ட்லேயும் கொஞ்சம் சீட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பாராளுமன்றத்துக்கு. அது வந்து இபிஎஸ் ஓபிஎஸ் ரெண்டுவருமே நம்ம மதித்து போனால் போதுங்கிற அடிப்படையில் தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால தான் பாமகவோட சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து இபிஎஸ் ஓபிஎஸ்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடியே பாஜகவில் சட்டமன்ற உறுப்பினர்கள் நயனாநாயந்தரம், வானதி சீனிவாசன், சரஸ்வதி, எம்ஆர் காந்தி இவங்க எல்லாருமே போய் பார்த்தாங்க, வாழ்த்து தெரிவித்தாங்க, நன்றி தெரிவித்தாங்க. அதே மாதிரி இவர் அண்ணாமலையும் வந்து இபிஎஸ்ஸை பார்க்குறாரு, ஓபிஎஸ்ஸை பார்க்குறாரு, அதிமுக பொன்விழாவுக்கு வந்து வாழ்த்து தெரிவிக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு
அதிமுக பொன்விழாவுக்கு அவங்க அதிமுகன்னு கிளைம் பண்ணக்கூடிய சசிகலாமையாருக்கு வாழ்த்து தெரிவித்த மாதிரி எனக்கு எந்த தகவலும் வரல. பட் இபிஎஸ் ஓபிஎஸ்க்கு வாழ்த்து தெரிவிச்சாங்க, ஜி கே வாசன் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. இபிஎஸ் ஓபிஎஸ்க்கு வாழ்த்து தெரிவிச்சாங்க. நீங்கள் சொல்லுங்கள், இந்த பக்கம் ஓபிஎஸ் சொல்கிறாரு நாங்கள் பொதுக்குழுவெல்லாம் கூடி சசிகலாவை கட்சிக்குள்ளே சேர்க்கலாமான்றது முடிவு பண்ணுவோம்னு அவர் சொல்கிறாரு. ஒரு பக்கம் செல்லூர் ராஜினுடைய வார்த்தைகள், அவர் பேசும்போது முன்னாள் அமைச்சர் அவருடைய வார்த்தைகளில் சசிகலா மேலே ஒரு சாஃப்ட் டோன் தெரியுது. ஆர்பி உதயகுமார் கொஞ்சம் சசிகலா பக்கம் திரும்புகிற மாதிரி தெரியுது. அன்வர் ராஜா ஓப்பனாகவே சொல்கிறாரு அந்த அம்மா வந்தால் தான் அதிமுக நல்லா இருக்குன்றாரு. இதெல்லாம் எந்த கணக்கில் வைக்க போறீங்க? இதெல்லாம் இருக்குது மாதேஷ். பட் எதுவும் ப்ராசஸ் ஆகாது. பொலிட்டிக்ஸில் ப்ராசஸிங்கிறது ரொம்ப முக்கியம். கலைஞருக்கு பிறகு வைகோ தான் திமுக பிடிப்பாருங்கிறது பெரிய ஒரு டாக்கு இருந்துட்டு தான் இருந்தது. திமுகவுக்குள்ளே நிறைய பேர் வந்து இனம் மொழி இதெல்லாம் வந்து வைகோ தான் காப்பாற்ற முடியுங்கிறது ஒரு டாக் ரொம்ப வருஷமாக இருந்துகிட்டு இருந்தது. அப்பவும் நான் சொல்லிட்டு தான் இருந்தேன், திமுகவுக்குள்ளே ஒருத்தர் தான் திமுக பிடிக்க முடியுமே தவிர வெளியிருந்து ஒருத்தர் வந்து பிடிக்க முடியாது. அதே மாதிரி எந்த கட்சியும் அந்த கட்சிக்குள்ளே இருக்க ஒருத்தர் தான் பிடிக்க முடியும். அந்த வகையில் வந்து ஸ்டாலின் வர்சஸ் வீரபாண்டி ஆறுமுகம் வருங்கிற கருத்தை தான் நான் பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே நான் சொல்லிகிட்டு இருந்தேன். வீரபாண்டி ஆறுமுகம் மறைஞ்ச பிறகு அந்த கொஸ்டினே இடமில்லை. தெள்ள தெளிவாக ஒரு சின்ன ஒரு எதிர்ப்பு கூட இல்லாமல் கனிமொழி உட்பட அத்தனை பேரும் ஸ்டாலினுக்கு லீடர்ஷிப்பை அப்படியே ஏற்றுக்கிட்டு ஒற்றை தலைமையாக ஸ்டாலின் வந்து திமுகவுக்குள்ளே நிமிர்ந்து வந்துட்டார். அது காலகட்டம் ரொம்ப ஓடிச்சு. அந்த காலகட்டங்கள் ஓட ஓட ஸ்டாலினுக்கு கரங்கள் வந்து வலுப்பட்டு அவர் வந்துட்டார். அப்படியே அவருக்கு ஒரு சேலஞ்ச் வந்திருந்தோம்னா திமுகவுக்குள்ளே இருந்து நெடுஞ்செழியன் திமுக தலைவர் கருணாநிதி அவர்களை சேலஞ்ச் பண்ண மாதிரி ஸ்டாலினா திமுகவுக்குள்ளே இருந்தால் ஒருத்தர் சேலஞ்ச் பண்ணியிருக்க முடியுமே தவிர வேறு வெளியிருந்து யாரும் வந்து சேலஞ்ச் பண்ண முடியாது. சசிகலாவை நினச்சி அப்போ ஓபிஎஸ் இபிஎஸ் தரப்பெல்லாம் பதட்டமாகவே இல்லை, குறிப்பாக இபிஎஸ் எல்லாம் பதட்டமாகவே இல்லைன்றீங்க. இபிஎஸ் அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பார்த்து ஒரு எரிட்டேஷன் இருக்குது. அவர் கருணாநிதி ஜெயலலிதா மாதிரி ஒரு தலைவராக வரணும்னு இரிட்டேஷன், சசிகலா மேலே ஒரு கோபம் இருக்கு. அந்த வார்த்தை சொல்லியிருக்க கூடாது. அந்த நான் எவ்வளோ கண்ணியில் அந்த வார்த்தையை தாண்டி பாருங்க, வெள்ள நிவாரண பணிகளில் சசிகலா அவர்கள் ஈடுபடுறாங்க, அறிக்கை கொடுக்குறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அதற்கு பிறகுதான் ஓபிஎஸ் யூபிஎஸ் சென்னைக்கு வராங்க, வேக வேகமா அவங்க ஒரு பக்கம் நிவாரணம் பண்ணி. நிச்சயமாக சசிகலா செய்யறாங்கன்னு பிறகுதான் இவங்க வந்து செய்யறாங்க. சசிகலா ஒரு பெரிய பர்சனாலிட்டி, இவங்களோட பெரிய இடத்துல இருந்தாங்கிறனால தான் அவங்க சேர்க்க மாட்டாங்கிறதுக்கு இன்னொரு கூடுதல் காரணமா நான் சொல்றேன். சரி, இவங்களோட பெரிய பொசிஷன்ல இருந்தவங்கிறனால தான் சேர்க்க மாட்டாங்கிற கூடுதல் காரணமா சொல்றேன். எஸ்டிஎஸ் எம்ஜிஆர் சேர்த்தாருன்னா எஸ்டிஎஸ் எம்ஜிஆருக்கு சபார்டினேட்டா இருந்தவங்கிறனால அதை சேர்த்துக்கிட்டாரு. இவங்க வந்து பெரிய பொசிஷன்ல இருந்தவங்கனால சேர்க்கவே மாட்டாங்கிற ஒரு காரணத்தை நான் சொல்றேன். அதனால சசிகலா ஸ்டேச்சர் பெருசுங்கிறத சேர்க்கணும்னு ஒரு சிலர் போர்க்குடி தூக்குறாங்கல்ல, இப்ப பேசுறாங்கல்ல, சேர்க்கணும்னு யாரும் சொல்லலையா? சொல்லிட்டு இருக்காங்க சார். அன்வர் ராஜா உட்பட பேசுறது நீங்க பாக்கலையா? அன்வர் ராஜா ஒரு பெரிய ஒரு பவர்னு சொல்ல முடியாது. அவரால் ஆட்சிமன்ற குழுவிலே வர முடியல. இஸ்லாமியராக கொடுத்துருக்கணும் அவருக்கு, அது கொடுக்கல. ஸோ அவர் குரல் அங்கே ஒன்றும் பெருசாக ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. நீங்கள் வந்து இபிஎஸ் ஓபிஎஸோட தலைமை சரியில்லைன்னு தோத்து போன எம்எல்ஏக்கள் யாரும் சொல்லலை, தோத்து போன டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில்ஸ் யாரும் சொல்லலை. அப்படியே அவங்க இருக்காங்கன்னா ரெட்டைலாக அவங்க கையில் இருக்குது, ரெட்டைலையில் கண்டெஸ்ட் பண்ணுன்னு ஆசைப்பட்றாங்க. எப்படி ரெட்டைலே அவங்க தான் கொடுக்கணும்? என்னத்துக்கு நம்ம இவங்களை போட்டு பகிச்சுக்கிட்டு? இல்லை, சட்டப்பூர்வமாக கூட சசிகலா வந்து அதிமுகவை பயன்படுத்துகிறாங்க, அதிமுக கொடியை பயன்படுத்துகிறாங்க, அதிமுக கொடியை பயன்படுத்துகிறாங்க, அதிமுக பொதுச் செயலாளர் சொல்கிறாங்கன்னா அதை எதிர்க்க முடியலன்னா அப்போ ஒரு பக்கம் சசிகலா கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ல மெல்ல அவங்களுக்கு த்ரெட்னிங் கொடுத்துட்டு உள்ளே வருவாங்கன்றதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திருக்காங்கன்னு தான் பார்க்க முடியும். உள்ளே வரதுக்கான வாய்ப்பு தான் இல்லை, ப்ராசஸ் ஆகாதுன்னு ஆணித்தரமாக சொல்கிறேன் மாதேஷ். ஏன்னா அங்கே ரெண்டு பேரும் சேர்ந்து முடியும். அவங்களை எதிர்க்கவே முடியல சார், அவங்களுடைய வேலைகளெல்லாம் நிறுத்தவே முடியல இவங்களால். அது முடியலைங்கிறது நான் சொல்ல தானே மாதிரி செய்கிறேன். அதாவது சசிகலா ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு அர்த்தம். ஆமாம், ஸ்ட்ராங்காக இருந்து வாக்கை நிரூபிச்சிட்டாங்கன்னா டபுள் ஸ்ட்ராங்காக போயிடுவாங்கன்னு தான். நீங்கள் தேர்தலுக்கு போனால் தான் நிரூபிக்க முடியுன்றீங்க, இப்படியெல்லாம் வர முடியாதா? முடியாது. தேர்தலுக்கு போனால் தான் நீங்கள் இப்படி ஸ்ட்ராங்காக தான் இருக்க முடியுமே தவிர டபுள் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா வாக்கு வங்கி நிரூபிச்சிட்டாங்கன்னா டபுள் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. இப்போ இதில் சேர்க்க மாட்டாங்க சார். இப்போ வரலாற்றில் அதிமுக பிரச்சனையே வச்சுக்கலாம், அதிமுக அலுவலகத்தை முற்றுகையிட்ட வரலாறுலாம் நடந்திருக்கு தெரியுங்களா? ஆமாங்க. ரெண்டு பேரும் பிரிஞ்சிருந்த போது, ஆமாங்க, ரெட்டை புறா சேவல்னு இருக்கும்போது, ஆமாங்க. ஏன் சசிகலா அப்படி ஒன்று செய்ய மாட்டாங்கன்னு ஏன் நீங்கள் அந்த இடத்துக்கு வரீங்க? அப்போ நீங்கள் என்ன வித்தியாசம் ஆதேஷன்னா, பிரிஞ்சு இருக்கும்போது வந்து ரெட்டையிலையும் ஃப்ரீஸ் ஆயிட்டு இவங்க ரெட்டை புறாவில் நின்று ஓட்டு எடுத்தாங்க, அவங்க ரெட்டை சேவல் சின்னத்துலேருந்து ஓட்டு எடுத்தாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்தா இது ரெட்டையில் கிடைக்கும் போது சேர்ந்தாங்க. சேசன், சுப்பிரமணிய சாமி, நகைமுகன் எல்லாமே யாரெல்லாமோ ஒர்க் அவுட் பண்ணி எடுத்து, நடராஜன் எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி எடுத்து டக்குன்னு ஒரு ஞாயிற்றுக்கிழமை கிடைச்சது. பிஹெச் பாண்டியெல்லாம் அதை எடுத்தார். என்னாலும் கொடுத்தது கொடுத்தது தான். அவங்க அந்த இதில் ஒர்க் அவுட் பண்ணி ஜெயலலிதா வெற்றியை பெற்றுட்டாங்க. இப்போ வந்து புரட்சி தலைவி அம்மா அணியும், புரட்சி தலைவி அணியும், புரட்சி தலைவி அம்மா அணியும் ஒன்றா சேர்ந்து தான் ரெட்டையில் கிடைச்சாச்சு. இப்போ குட்டையோ நொட்டையோ, சுருசோ பெருசோ, தோல்வியோ வெற்றியோ, வீழ்ச்சியோ தாழ்ச்சியோ, ரெட்டையில் இருக்கக்கூடிய இபிஎஸ் ஓபிஎஸ் தான் அதிமுக. அது இதுதான் அந்த இதுதான் அன்னைக்கும் இதுக்குள்ள வித்தியாசம். அன்னைக்கு ஜானகி அம்மையார் வந்து வாக்கு பலத்தை நிரூபிச்சுட்டாங்க. பிஹெச் பாண்டியன், பாவு சண்முகன், நவம கந்தசாமி, காளிமுத்து, இவர் ஆலடியார்னா, தாமரைக்கனி, வி வி சாமிநாதன், ஆர வீரப்பன்,
முத்துசாமி இவங்கள்லாம் ஜானகி அம்மாவோட முதல்வர்னு தலைவர்னு போட்டி போட்டு 9.2% வாக்குகளை பெற்றிருந்தாங்க. சசிகலா அம்மையார் பெரிய பர்சனாலிட்டி, நான் மறக்கவே வரல, பெரிய ஸ்டேச்சர், ஆனால் பலம் நிரூபிக்கலைங்கிற கருத்தை தான் திரும்ப திரும்ப நான் சொல்லிட்டு இருக்கேன். இல்லை, களத்தில் அமமுகன்னு ஒரு கட்சியை தினகரன் தொடங்கிட்டாரு, அவருக்கு தான் அதிருப்தி எதிர்ப்பு இருக்குது, ஆனால் சசிகலாவுக்கு இல்லை அப்படின்னு ஓபிஎஸ் சிபிஎஸ் தரப்பு நினைக்கிறதாகவும், விரைவில் சசிகலா அதிமுகவுக்கு போய் அவைத்தலைவர் மாதிரி ஒரு போஸ்டிங் அவங்களுக்கு கொடுக்க போகிறதா சொல்கிறாங்களே, அதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. ஏன்னா இபிஎஸ் அப்படி நினைக்கிற மாதிரி தெரியல, இபிஎஸ் நினைக்கல, ஓபிஎஸ் விரும்புறாரு. முடியாது இல்லையா, ரெண்டோரும் சேர்ந்து தானே அங்கே முடிவெடுக்க முடியும், ஒருத்தர் நினச்சி முடிவெடுக்க முடியாது இல்லையா, அங்கே ரெண்டோரும் சேர்ந்தால் தானே அங்கே முடிவாகும், ரெட்டை தலைமை இல்லையா, ரெண்டோருக்கும் உரிமை இருக்குது இல்லையா. அப்போ ஒற்றை தலைமை தான் ஒற்றை தலைமையாக வரணும்னு கோஷம் எழுதுன்னு நானே சொல்கிறேன், இன்றைக்கே பேசியிருக்காங்க. அந்த ப்ராசஸ் ஆகாதுன்னு தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். இவங்க ரெண்டு பேரும் நாங்கள் ரெட்டை தலைமையை விட்டால் தானே ஒற்றை தலைமையை பற்றி தேட முடியும், ரெண்டு பேருமே அரற தலைமையை விட மாட்டாங்களே, அரறையும் சேர்ந்தால் தான் ஒன்று. இல்லை சார், ஓரளவுக்கு வெடிக்கிறது பெருசாக வெடித்து வெளியே கிளம்பு தானே சார், அது வரும் தானே சார், என்னைக்காவது அப்படியே வள. நீங்கள் சசிகலா ஒரு 15% ஓட்டு எடுத்தால் நீங்கள் சொன்ன மாதிரி டபுள் ஸ்ட்ராங்காக வெடிக்கும், அது ஓட்டு எடுக்காதவரை சசிகலா அந்த அளவீடு நீங்கள் தேர்தல் ரிசல்ட்டில் தான் சொல்ல முடியும், தேர்தல் ரிசல்ட்டில் தான் பண்ண முடியும். நான் தான் அதை பண்ணிகிட்ருக்கேன், நான் சொல்கிற சரியாக தான் வந்துட்டுருக்கு, நான் நிச்சயமாக மற்றவங்களை பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நான் சொல்கிற சரியாக தான் வந்துட்டு. ஒரு பக்கம் அதிமுகவினுடைய இடத்த பாஜக நெருங்கி விட்டதாக, அதே போல் நிறைய விஷயத்த பாஜகவுக்கு விட்டு கொடுத்துருது அதிமுக அப்படின்னு ஓபிஎஸ் இபிஎஸ் தரம் மேலே நிர்வாகிகள் கோபமாக இருக்கிறதா சொல்கிறாங்க. அது முணுமுணுப்பாங்க மாதேஷ், யாரும் வெளிப்படையாக வந்து அந்த வார்த்தையை சொல்ல, நம்ம இடத்த நம்ம பறி கொடுத்துட்டு இருக்கோமே அது உங்களுக்கு தெரியுதான்ற மாதிரியெல்லாம் இன்னைக்கு பேசியிருக்கிறதா சொல்கிறாங்க. மாதேஷ்கிட்டையும் சொல்லுவாங்க, மறைமுகமாகவும் சொல்லுவாங்க, நேரடியாக சொன்னால் ரிட்டைலரில் சீட்டு கிடைக்காதுன்னும் பாஜகவை பயக்க வேண்டியது இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. பாஜகவை பயக்கிற வேலையை கே பி முனுசாமியும் சி பி சண்முகமும் செய்தாங்க, ஆனால் இபிஎஸ் ஓபிஎஸ் வந்து பாஜக வேணும்லாம் நினைக்கிறாங்க. இப்போ கவர்னர்கிட்ட ஓபிஎஸ் போய் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்க்குறது அது ஒரு வெயிட்டேஜாக தானே இருக்குது. பாஜக கூட்டணி வேணும்னு அவர் சொல்ல, இவர் வந்து 5 மணி நேரத்தில் ஆமாம் பாஜக கூட்டணி வேணும்னு சொல்ல, யாரோ சொன்ன மாதிரி கலத்தி விட மாட்டேன்லாம் சொல்ல, ஆக இன்றைக்கி பன்னீர்செல்வம் வந்து கவர்னரை பார்க்குறாருன்னா அது ஒரு கூடுதல் பலமாகலாம் பன்னீர்செல்வத்துக்கு கருதப்படுது. பாஜக இன்றைக்கி அதிமுக அரசியலில், இன்றைய அதிமுக அரசியலில் பாஜக வந்து கூடுதல் பலமாக தானே கருதப்படுது. மைனஸாக பேசி பேசி ஒரு 4-5 வருஷம் ஆயாச்சு, அது முழுக்க முழுகியாச்சு, என்னமே இவங்க கலத்தி விட்டால் கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் இவங்களை நம்பி உறவா போகிறாங்க. அப்போ பாஜகவுக்கு 3% ஓட்டு இருந்தாலும் அந்த 3% ஓட்டும் ப்ளஸ்ன்னு தானே வேணுமே பார்க்க முடியும். திமுகவை எதிர்கொள்ளக்கூடிய வலிமையோடு அதிமுக இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? இப்போ திமுகவை எதிர்கொள்ளக்கூடிய வலிமையோடு அதிமுக இருக்கான்னு இங்கே கேள்வி கேட்டிங்கன்னா இல்லைங்கிற பதிலை நான் ஆணித்தரமாக உடனே சொல்லுவேன். ஆனால் அதிமுகவை தவிர வேறு யாரும் திமுகவுக்கு மாற்றா இல்லைங்கிறதும் முழுக்க உண்மை. அவங்க வந்து அந்த மாற்று சக்திங்கிற அந்தஸ்து இருக்கிறது வர ஜெயலலிதா 140 சீட்டு நின்று கூட்டணி கட்சிகளுக்கு, தமாகா காங்கிரஸுக்கு 43, பாமகவுக்கு 27, சிபிஎம்முக்கு 2 டிஜிட்டு, சிபிஐக்கு 2 டிஜிட்டு, முஸ்லீம் லீக்லாம் சொல்லி கூட்டணி கட்சிகளுக்கே ஒரு 100 சீட்டுக்கு மேலே கொடுத்து, அவங்க ஒரு நியர்லி ஒரு 100 சீட்டுக்கிட்ட கொடுத்து ஒரு அணியை கட்டினாங்க. எங்கே 117 சீட்டு கூட கூட்டணி கட்சிகளுக்கு 26 கொடுப்பாங்க, அவங்க அதை பற்றியெல்லாம் கவலைப்பட மாட்டாங்கல்ல. ஒரு அணியை கட்டமைச்சு திமுகவுக்கு மாற்று, திமுக வராதுன்னா நம்ம தான் வருவாங்கன்னு நினைப்பாங்க, திமுக வேண்டாம்னா அண்ணா திமுக தான் நினைப்பாங்க. நம்ம மாற்று சக்தியாக இருக்கிறது வரை அவங்க அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. அவங்க என்ன தேவைன்னா திமுக தோக்கடிக்கிறதுக்கு அணியை பெருசாகிக்கிடுவாங்க, குறைஞ்ச சீட்டை நின்றுக்கிட்டு கூட்டணிக்கு அதிக சீட்டு கொடுப்பாங்க. இது வந்து சட்டமன்ற தேர்தல் வரும்போது முரண்பாடு இருக்குன்னு சொல்கிறீங்க, முரண்பாடுகளின் மொத்த உருவமும் அதிமுக தெரியுது அப்படின்ன போது அதுக்கான ஒற்றை தலைமைன்றது ஒன்று எதிர்பார்க்குறாங்க, அது நடக்குமா நடக்காதா? இல்லை கற்பனை எழுதலாம், மாதேஷ் ஆசைப்பட்டு ஒற்றை தலைமைன்னு சொல்லிக்கலாம் சார். என்ன நான் தான் கற்பனை எழுதுற மாதிரி அதிமுகவில் கலைபரம் நடக்கட்டும்னு நான் நினைக்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க, எல்லாரும் பேசுறதை நான் கேள்வி இல்லை, அதான் எல்லாரையும் சேர்த்தான் சொல்கிறேன் மாதேஷ், எல்லாரோட கருத்தை தான் நீங்கள் பிரதிபலிக்கிறீங்க. சரி, ஆசைப்படலாம், ஒற்றை தலைமைன்னு எழுதிக்கலாம், கனவு கண்டுக்கலாம், ஒற்றை தலைமைன்னு பண்ணலாம். கே சி பழனிசாமி கூட நண்பர் இருக்கார், தொண்டர்களின் தலைவராக தன்னை முன்னிறுத்தார், அவர் எதிர்பார்க்கலாம், எல்லாரும் எதிர்பார்க்கலாம் மாதேஷ். ஆனால் அரசியலில் புடியை எடுத்தவங்க விட மாட்டாங்க மாதேஷ். ரெட்டையில் சின்ன ஒரு பவர்ஃபுல் சின்னம் மாதேஷ், 66 MLA வந்திருக்காங்க அந்த சின்னத்தில். ஸோ இன்னும் பாராளுமன்ற தேர்தலில் அந்த சின்னம் இருக்கிறதுனால தான் இபிஎஸ் ஓபிஎஸ்க்கு கவர்னர் பெர்மிஷன். நான் கேட்குறது, ஒரு கட்சி தோல்வி மேல் தோல்வி, வரிசையாக தோல்வி, சட்டமன்ற தேர்தலில் தோல்வி, ஊரக உள்ளாட்சி தேர்தலில் தோல்வி, நகர்ப்புற உள்ளாட்சியிலும் யாரைக்கூடையும் நீங்கள் தோல்வி அடைஞ்சிரும் அப்படின்னு தான் நீங்கள் சொல்கிறீங்க. நிச்சயம் அப்படின்னு தோல்வி மேலே தோல்வி, சர்க்கிள் மேலே சர்க்கிள்னா எப்படி அந்த கட்சி சஸ்டெயின் ஆகி பயணிக்க போகுது? அது முடிஞ்ச அளவுக்கு பயணிப்பாங்க, நான் சொன்னேன் இல்லையா, 117 சீட்டை நின்றுட்டு கூட்டணி கட்சிகளுக்கு 117 சீட்டை கொடுத்து பெரிய கிராண்ட் அலையன்ஸ் கூட அவங்க ஸ்ட்ராட்டஜி எடுக்கலாமே, நான் அதை ஒன்றும் மறக்க வரலையேண்ணா. அவங்க அவங்க கிட்ட பிடியை கொடுத்துக்கிட்டு இன்னொருத்தர்கிட்ட நம்ம காத்து நிற்க மாட்டாங்க மாதேஷ்.
அவங்ககிட்ட இரட்டைக்காக காத்து நிற்கணும். அதே கட்சின்ற பலம் சரிந்து கொண்டிருக்கல சார், தொண்டர்கள் சோர்வாயிடுவாங்கல்ல சார். அந்த கட்சி திமுக தலைவர் கருணாநிதி கூட 13 வனவாசம் இருந்தார், அவர் தான் ரெட்டை உதயசூரியன் கையில் வச்சுக்கிட்டு மீண்டும் வந்தாப்புல. ஜெயலலிதா தோத்தாங்க, அவங்க தான் ரெட்டைலையை கையில் வச்சுக்கிட்டு மீண்டும் வந்தாங்க. இவங்களுக்கும் அதே நியாயம் தானே, தோத்தா வெற்றிய தோல்வியாக ரெட்டைலே அவங்க கையில் தான் இருக்குங்க. இதைத்தான் நான் ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன், பிடிச்ச வச்சுங்க விட மாட்டாங்கங்க. நாங்கள் 5 வருஷமாக நான் சொல்லிட்டு இருக்கேன், விடவா செய்கிறாங்க, விட மாட்டாங்கங்கிறது தான் யதார்த்த உண்மைங்க. அவங்க கட்சி அவங்க ப்ராப்பர்ட்டி மாதிரி ஆகிட்டு, இந்த ப்ராப்பர்ட்டி நான் சொல்கிறதுக்கு பலர் கோவப்படுறாங்க, அப்படி தானங்க செயல்படுறாங்க. நீங்கள் எவ்வளவோ தர்ம நியாயங்களை சொல்கிறீங்க, அவங்க 2 பேரும் தான் உரிமைங்கிறதுல 2 பேரும் தெளிவாக இருக்காங்கல்ல. ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளோ சண்டை போட்டாலோ, நீங்கள் சொல்ல மாதிரி சமூக இடைவெளி விட்டு உட்கார்ந்தாலோ பேசாமல் இருந்தாலோ கூட கையெழுத்து 2 பேரும் போட்டுறாங்கல்ல, ரெட்டலைய கையாளக்கூடிய உரிமை 2 பேருக்கு இருக்குது, இதுதான் பலங்கிறதுல 2 பேரும் தெள்ள தெளிவாக புரிஞ்சிருக்கிறாங்கல்ல. இதை வந்து சசிகலா அம்மையாரும் கே சி பழனிசாமி போன்றவங்களும் அந்த உண்மையை புரியலைன்னு தான் நான் கருதுறேன். சசிகலாவை அதிமுகவில் சேர்க்கணும்னு ஒரு போர்க்கொடி தூக்கி இருக்கிறத இது என்ன மாதிரி பயணிக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? போர்க்குடி எல்லாம் இல்லைங்க, ஒரு சின்ன முணுமுணுப்பு 4 பேர் முணுமுணுத்துட்டு இருப்பாங்கங்க. போர்க்குடிங்கிறதுக்குள்ள அர்த்தம் வேறங்க. அதிமுக யாருமே போர்க்குடி தூக்க மாட்டாங்க. ஓபிஎஸ் விரும்புறாரு சசிகலா அதிமுக வரட்டும் அப்படின்ட்டு. நிச்சயமா ஓபிஎஸ் வந்து பொய்மான் காணல் நீருங்கிற அளவுக்கான ஒரு ஆளாக தான் அதில் இருப்பாரே தவிர, மாயமான் வேட்டை தான் பண்ணுவாரே தவிர, சின்சியராக அந்த இதில் ஒன்றும் பண்ண மாட்டாருங்கிற கருத்தை நான் பலமுறை நான் சொல்லியிருக்கிறேன். பட் இது இப்படி தான் போயிட்டுருக்கோம். சசிகலா அம்மையாரும் அறிக்கைகள் விடுவாங்க, கள்ள நிவாரணம் பண்ணுவாங்க, விவசாயிகளுக்கு நலனுக்கு அறிக்கை விடுவாங்க, அவங்க அப்படியே அதிமுக கன்வீன் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இவங்களும் நகர்ப்புற உள்ளாட்சியில் இவங்க 2 பேரும் தான் ரெட்டையில சீட்டு கொடுப்பாங்கன்னா அதில் வேற யாருமே உள்ள நுழைய முடியாது. வெளியே ஒருத்தர் அதிமுகன்னு கண்டினியூ பண்ணிட்டே இருப்பாங்கன்னா இதை கண்டுக்காமே ஒரு பெரிய கட்சின்னு நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பெரிய கட்சி அது வந்து ரெட்டை தலைமை தான் அப்படின்னு, ரெட்டை தலைமை ஒற்றை தலைமை இருந்தாவே அதை கண்டிக்கணும், ரெட்டை தலைமை இருக்கும்போதே அதை கண்டிக்காமல் கண்டுக்காமல் போகிறாங்கன்னா அது என்ன மாதிரி அரசியலாக? அவங்களால பண்ண முயற்சிகளை பண்ணுறாங்க. சிவில் கேஸ் எஃபெக்டிவாக சசிகலாவுக்கு அட்வொகேட் வந்து அதை ஹோல்டு பண்ணி வச்சுருக்கிறாரு. என்ன செய்ய முடியும்? சட்டம் தான் அதுக்கு ஒரு தீர்வு காண முடியும். சட்டத்தின் இதில் வந்து சசிகலா தனக்குள்ள சட்ட உரிமையை லிட்டிகேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது முடிவுக்கு வர்றது வரை இவங்க அதிமுக இல்லைன்னு சசிகலாவை சொல்ல முடியாது இல்லையா? நீங்கள் சட்டப்படி தானே சசிகலா அதை கிளைம் பண்ணுறாங்க. அவங்க வழக்கறிஞர்லாம் ரொம்ப எஃபெக்டிவாக இருந்து அதை பார்த்து காரியம் மாற்றிகிட்டு இருக்கிறாங்க. இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒன்றும் நடக்கலையே. ஸோ அதிமுகன்னு அவங்க சொல்ல தான் செய்வாங்க. பட் ரெட்டைலையில் கையெழுத்து போடக்கூடிய உரிமை இவங்க தான் இருப்பாங்க. ரெட்டைலையில் கையெழுத்து போடக்கூடிய அதிமுக இவங்கள்ட்ட தான் இருக்கும். நம்ம இப்படி வச்சுடுங்க, ரெட்டைலையை சின்னமாக கொண்ட ரெட்டலையில் போட்டியிடும் அதிமுக இபிஎஸ் ஓபிஎஸ் சார்ந்ததுன்னு வச்சுக்கிடுங்க. சசிகலா தினகரனுக்கு இடையே பிரச்சனை போயிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. அமமுகவை கலைக்க சொல்லி சசிகலா சொல்லியிருக்கிறதா ஒரு தகவல் வருது வெளியே. அதே போல் தினகரன் ஆட்கள் யாரும் சசிகலாவோடு பயணிக்க வேண்டாம், அவங்க ஏதாவது வெள்ள நிவாரண பணிகளில் ஈடுபடும் போது பயணிக்க வேண்டாம்னு தினகரன் ரூல்ஸ் போட்டதாக சொல்கிறாங்க. உண்மையிலே சசிகலா தினகரனுக்குள்ளார ஒரு பிரச்சனை ஓடிட்டுருக்கா? அந்த மாதிரி சசிகலா தினகரன் மோதல் உச்சகட்டமாக மாறியிருக்கா? இதெல்லாம் தரவுகள் இல்லாத ஆதாரமற்ற செய்திகளாக தான் நான் பார்க்குறேன். நான் பொதுவாக தரவுகளோடு பேசக்கூடியவன், எதுனாலும் என்கிட்ட ஒரு தரவு இருக்கும். தரவுகள் இல்லாமல் எந்த பிரச்சனையும் பேச மாட்டேன். தரவுகள் இல்லாமல் நான் பேசாததை பேசுனதை சொல்லி எத்தனை பேர் நாட்டில் ஆட்களை ஏமாளி ஆள்கிட்ட ஆக்கிட்டு இருக்காங்க, அது வேறு விஷயம். நான் தரவுகளோடு தான் பேசுகிறேன். ஆனால் சசிகலாவால் தான் மீண்டும் தினகரன் வந்து ரீஹாபிலிட்டேஷன் வந்தார். அதே வேளையில் சசிகலா வந்து ஒதுங்குறங்கிற முடிவில் தான் 5.5% ஓட்டு எடுத்த தினகரன் 10க்கு மேலே போக வேண்டிய ஒரு 2.5 வந்தார். சசிகலா புல் டவுன்ஸ் தினகரன் அந்த இடத்துல போல்டா நின்றுருப்பாங்கன்னா இவர் துஷ்யந்த் சௌதாலா மாதிரி தினகரன் எமர்ஜ் ஆகிருப்பார். ஏன் இவர் நாம் தமிழர் கட்சி சீமான் கூட சசிகலாவை சிறைச்சாலையில் கொல்ல சதிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னார், ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டை மத்திய பாஜக மேலே சுமத்தினார. அப்போ அவர் வந்து தான் வந்து பாஜகவை எதிர்க்குங்கிற ஒரு இமேஜ் தனக்கு வரணுங்கிறதுக்காக அந்த இதை சொல்கிறார். அவரை பிடிஎம்னு சொல்லக்கூடிய விமர்சனத்தை முறியடிக்கிறதுக்கு அவர் அதை சொல்கிறாரு. அப்போ சசிகலா அம்மையார் வந்து அந்த இடத்துக்குள்ளே வந்து நான் எம்எல்ஏ, எனக்கு மெஜாரிட்டி இருந்து எனக்கு சீஃப் மினிஸ்டர் தரல, எனக்கு எம்பி எம்எல்ஏ இருந்து எனக்கு ரெட்டைலே தரல, என் குடும்பம் மாதிரி ஒரு பெண்ணான பிற்படுத்தப்பட்ட சமூக பெண்ணான நான் பாதிக்கப்பட்ட அளவுக்கு இந்திய அரசியலில் யாரும் பாதிக்கப்படலை, நான் இன்றைக்கி கண்டஸ்ட் பண்ண முடியாத நிலைமைக்கு என்ன உருவாக்கிட்டாங்க, இது வந்து எனக்கு தான் இந்த அநீதி நடந்திருக்குன்னு அந்த அநீதிக்கு எதிராக அவங்க குரல் கொடுத்து அந்த இந்த அநீதி தவறு நினைக்கக்கூடிய தமிழ் மக்கள் வீரத்தோட என் சகோதரன் டிடிவி தினகரனுக்கு வாக்களிங்கன்னா தினகரன் 10-15% ஓட்டுக்கு போயிருவாருங்க. தானே எலெக்ஷனுக்கு முன்னாடியே நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம், அது அவங்க செய்யலையே. சசிகலாவுக்கும் தினகரனுக்கும் இப்போ சண்டை ரொம்ப உச்சகட்ட மோதலாக மாறிடுச்சு அப்படின்றது தான் வாதமாக இருக்குது. கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், சண்டைங்கிற அளவுக்கு நம்ம அந்த அளவுக்கு அந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்பலை. ஊடகங்களில் வருது எல்லாமே நான் உடனே நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. அவங்க வந்து இதுவரை அமமுகக்காரங்க தான் வந்து இது ஜெயலலிதா நினைவிடத்துக்கு வரும்போது கூட நின்னாங்க, செந்தமிழன் தான் நின்னார். அதே மாதிரி அவங்க நிற்க தான் செய்கிறாங்க. இவரும் ஜேஆர்டிவி 2 பேருக்கும் தான் முக்கியத்துவத்தை கொடுக்குறாங்க, நமது அம்மா 2 பேருக்கும் தான் முக்கியத்துவத்தை கொடுக்குறாங்க. 2 செய்தியும் நமது அம்மாவிலையும் ஜேஆர்டிவிலையும் 2 பேருக்கு தொடர்பான செய்திகளும்
வந்துட்டு தான் இருக்குது. அதனால் நம்ம வெளியே வரக்கூடிய செய்தியை வந்து ஒரு எவிடன்ஸ் இல்லாமல் எப்படி நம்ப முடியும்? வெளியே அந்த மாதிரி ஒரு புகைச்சல் இருக்கே தவிர அதில் உண்மைங்கிறதுக்கு தான் வெளிப்படையான தரவுகள் எதுவும் வரல. அதிமுகவின் எதிர்காலம் என்னவாகும் சார்? அதிமுகவின் எதிர்காலம் வந்து திமுகவுக்கு மாற்றுங்கிற அந்தஸ்து இருக்கிறது வர அதிமுகவுக்கு எதிர்காலம் இருக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. பட் 26ல் மீண்டும் ஆட்சி கட்டில் ஏறதுக்கு நம்ம 50% சீட்டு கூட அவங்க நின்றுக்கிட்டு மீதி 50% சீட்டை எல்லாருக்கும் கொடுத்து ஒரு பெரிய அணியாட்டு வந்து அவங்க கட்டமைச்சு மீண்டும் பை டிஃபால்ட் திமுகவுக்கு ஒரு டிஃபால்ட் இருந்தேன்னா நாம் ஆட்சி கட்டில் ஏறலாங்கிற மாதிரி தான் அவங்க வியூகம் அமைப்பாங்க. அவங்க அவங்க பிடிமானத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க. ரிட்டையில் கேள்விப்படக்கூடிய உரிமையை விட்டு கொடுக்க மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க, கொடுக்கவே மாட்டாங்க. எஸ், நிறைய விஷயங்கள் அதிமுகவின் மாவட்ட செயலாளர் கூட்டம் நடந்திருக்கிற வேளையிலும் சில தகவல்கள் அங்கிருந்து வந்ததன் அடிப்படையிலும் அதே போல் அதிமுக எப்படி பயணிக்கப் போகிறது, சசிகலா மீண்டும் அதிமுகவிற்குள் வருவாரா உள்ளிட்ட பல கேள்விகள் கேட்டிருந்தேன். நீங்கள் வந்து பதில் சொல்லியிருக்கீங்க. மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். நேரில் வந்து பேசியமைக்கு நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி சார். நன்றி. நேர்களை மீண்டும் ஒரு குடிப்பிறக்கு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.